எல்லாரும் சமன்னா யார் சார் ராஜா? இந்த இடமே நல்லா தான இருக்கு. நம்ம தாத்தா மண்ணில் வச்சிருச்சோம். நம்மள இங்க எரிக்க தாண்டா விடுவாங்க, எரிய விட மாட்டாங்க. அவங்க குடிச்ச அழுக்காக தண்ணி நாங்க குடிச்சா அழுக்காயிருங்களா சார்? அழுக்குக்கு தீட்டுக்கு வித்தியாசம் இல்லை. ஈயா கடை சாத்தா எங்க வீட்டு பசங்க சாப்பிடணுமாக்கு அதை உன் ரூட்டு பண்ணிகளுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் போறதான் நிறுத்திக்க. அவங்க அவங்கள அவங்கவுங்க இடத்துல வைக்கணுங்க சார். இப்போ தானுங்க சார் சமுதாயத்தில் ஒரு பேலன்ஸ் இருக்கும். நீங்க வெளிநாட்டில் தானே படிச்சீங்க? ம், ரெண்டாவது நாளே டிரான்ஸ்ஃபரா? ஏன் சட்டத்தை முழுசா நம்புறேன், சட்டப்படி தான் நடப்பேன். சட்டமா எங்க இருக்கு? அதுக்கு இந்த நாட்டில் மரியாதை இருக்குங்களா என்ன? நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை இல்லை சார். செத்தது ரெண்டு தலித் பொண்ணு, விசாரணை நேர்மையா இருக்குங்களா? எரியிற நெருப்புக்கு எங்கூட படிச்சவன் யாரு, சொந்தக்காரன் யாருலாம் தெரியாது. கேங்ரேப் ஊர்ல ஜாதி கலவரம் தூண்ட பார்த்துருக்கீங்கன்னா உங்க மேல கம்ப்ளைண்ட். அவ சாக்கடை சார், நாம ஏன் சார் அந்த சாக்கடையில் இறங்கணும்? சாக்கடையில் இறங்கினா தான் உண்மை கிடைக்கும்னா அதில் இறங்குற முதல் நானாக தான் இருப்பேன். எல்லாரும் சமம்னா யார் ராஜா ஆகிறது?